பாலா இயக்கத்தில் ஏற்கனவே நந்தா மகன் என இரண்டு பாக் பஸ்டர் ஹிட் படங்களில் நடித்துள்ள சூர்யா அடுத்து பாலாவின் கூட்டணியில் சூர்யா நாற்பத்தி ஒன்று படத்தில் நடித்து வருகிறார் கோலிவுட்டில் முன்னணி ஹீரோவாக வலம் வரும் சூர்யா நடிப்பில் அண்மையில் வெளியான எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் தியேட்டர்களில் வெளியாகி வசூல் ரீதியாக மண்ணை கவ்வியது கமர்ஷியல் படங்களை இயக்குவதில் கைத்தேர்ந்த இயக்குநரான பாண்டிராஜ் இயக்கிய இப்படம் பாக்ஸ் ஆபீஸில் இதுவரை ஐம்பத்தி ஐந்து கோடி மட்டுமே வசூலித்து நஷ்டத்தை சந்தித்துள்ளது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் இந்த படத்தை தயாரித்திருந்தது டி இமான் இசையமைத்திருந்தார் இதையடுத்து இயக்குனர் பாலாவுடன் கூட்டணி அமைத்துள்ளார் நடிகர் சூர்யா டூ டி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் சார்பில் சூர்யாவும் ஜோதிகாவும் இணைந்து தயாரிக்கும் இப்படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக கீர்த்தி ஷெட்டி நடிக்கிறார் ஏற்கனவே பாலா இயக்கத்தில் நந்தா பிதா மகன் என இரண்டு பிளாக் பஸ்டர் படங்களில் நடிகர் சூர்யா நடித்துள்ளதால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது தற்காலிகமாக சூர்யா நாற்பத்தி ஒன்று என அழைக்கப்படும் இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது கன்னியாகுமரியில் பிரம்மாண்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு அங்கு தற்போது படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது மீனவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை மையமாக வைத்து இப்படம் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது இப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைக்கவுள்ளார் உள்ளார் இந்த நிலையில் இந்த படத்தில் சில மாற்றங்கள் செய்ய சொல்லி இயக்குனர் பாலாவுக்கு சூர்யா கண்டிஷன் போட்டுள்ளதாக கூறப்படுகிறது படத்தில் வன்முறை காட்சிகள் இருக்கவே கூடாது என்றும் அதேபோல் தவறான வார்த்தைகள் இடம்பெறக்கூடாது என்றும் குறிப்பாக வன்னியர் சமூகம் பற்றி எந்த குறியீடும் படத்தில் இருக்கக்கூடாது என்று இயக்குனர் பாலாவுக்கு அதிரடியாக கண்டிஷன் போட்டுள்ளார் அதற்கு பாலாவும் ஓகே சொல்லிவிட்டதாக தெரிகிறது ஏனென்றால் ஜெய்பிங் படத்தில் வன்னியர்களை தவறாக சித்தரித்ததாக பெரும் போராட்டங்கள் எழுந்து அது எதற்கம் குறைந்தவன் படத்தை நஷ்டத்தில் கொண்டு போய் சேர்த்தது அதனால் இந்த படத்தில் சற்று உசராகி சூர்யா என்று சொல்லப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் நன்றி